ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீ அண்ட் மை லைஃப். இன்னைக்கு நம்ம சேனல்ல உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க மாதிரி ஒரு சூப்பரான கிளீனிங் டிப்ஸ் வீடியோ தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். நம்ம வீட்டில் நம்ம டெய்லி பண்ணக்கூடிய கிளீனிங் ஒர்க்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதுல நமக்கே தெரியாம நிறைய கிளீனிங் மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருப்போம். அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் பண்ணும்போது நம்மளோட எனர்ஜியா இருக்கட்டும், டைமா இருக்கட்டும், மணியா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து வேஸ்ட் ஆயிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் எல்லாம் என்ன, அதை எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிளீனிங் மிஸ்டேக்ஸில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது, நம்ம வீட்டை சுத்தம் பண்ணுறதுக்கு நிறைய கிளீனிங் ஐட்டம்ஸ் வந்து வாங்கி வச்சுருப்போம், அதையே நாம் கிளீன் பண்ணி வாஷ் பண்ணி ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணாமல் வச்சுருக்குது. உங்களுக்கு நான் கிளியராக சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீட்டை கிளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மாப், கிச்சனில் நம்ம பாத்திரங்கள் கிளீன் பண்ண யூஸ் பண்ணக்கூடிய ஸ்பாஞ்ச், ஸ்க்ரப்பர், டாய்லெட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ப்ரஷ், இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம கிளீன் பண்ணும்போது மட்டும்தான் எடுத்து யூஸ் பண்ணுவோம். யூஸ் பண்ணதுக்கப்புறம் அதை வாஷ் பண்ணி நீட்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு மறந்துட்டு அப்படியே வச்சுருவோம். திரும்ப நம்ம கிளீனிங்க்கு எடுக்கிறப்போ ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணி வச்சதையே தான் எடுத்து கிளீன் பண்ணுவோம். இந்த மாதிரி பண்ணும்போது அதில் நிறைய பாக்டீரியா வந்து ஃபார்ம் ஆகிருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கும், இல்லை ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு வச்சதுனால அதில் நிறைய அழுக்கு இருக்கும், அதோட எடுத்து திரும்ப நம்ம கிளீனிங்க்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம கிளீன் பண்ணுற பர்பஸே வந்து வேஸ்ட் ஆகிடும். ஸோ அதனால் நீங்கள் வீட்டில் கிளீனிங்க்கு என்ன மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ அதை எப்பயுமே டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள், கிளீன் பண்ணி வாஷ் பண்ணி ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நீங்கள் திரும்ப கிளீனிங்க்கு எடுத்து யூஸ் பண்ணும்போது அது உங்களோட கிளீனிங் பர்பஸை வந்து சால்வ் பண்ணும். அதே மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய கிளீனிங் ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே ஒரு பர்டிகுலர் பீரியடில் புதுசாக ரீப்ளேஸ் பண்ண வேண்டியதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். மாதக்கணக்கில் இல்லை வருஷக்கணக்கில் ஒரே ஸ்பாஞ்சை பாத்திரம் கிளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது, இல்லை ஒரே மாப்பை வந்து ரொம்ப மாதமாக வீட்டில் கிளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறதும் நல்லது கிடையாது. ஸோ அதனால் ஒரு பர்டிகுலர் பீரியட் வச்சுக்கோங்க. அது கொஞ்சம் பழசாகிற மாதிரி இருக்குது அப்படின்னா டக்குன்னு அதை வந்து மாற்றிட்டு அதுக்கு பதிலாக புதுசாக ஒன்றை ரீப்ளேஸ் பண்ணிடுங்க. அடுத்து நான் சொல்லக்கூடிய டிப் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம வீட்டில் டெய்லி பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களை நம்ம கிளீன் பண்ணிகிட்ருப்போம். அந்த மாதிரி கிளீன் பண்ணும்போது ஒரே கிளாத் வச்சு கிளீன் பண்ணக்கூடாது. எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன்னே, நான் வந்து டஸ்டிங்க்கு ஒரு க்ளவுஸ் தனியாக வச்சுருப்பேன். இது வந்து வீட்டில் எல்லா இடங்களையும் டஸ்டிங் பண்ணுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுவேன். அதே மாதிரி டைனிங் டேபிள் துடைக்கிறதுக்கு, அப்புறம் கிச்சன் கவுண்டர் டாப் துடைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி தனித்தனி கிளாத் வந்து மெயின்டைன் பண்ணுவேன். இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ரூமுக்கோ இல்லை ஒவ்வொரு இடங்களுக்கோ நம்ம தனித்தனியாக ஒரு கிளாத் வந்து மெயின்டைன் பண்ணி கிளீன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ நம்ம லிவிங் ஏரியாவில் ஒரு இடத்த கிளீன் பண்ணுறதுக்கு ஒரு கிளாத் வச்சு யூஸ் பண்ணியிருக்கோன்னு வச்சுக்கோங்களேன், அதே கிளாத்தை எடுத்துகிட்டு வந்து நம்ம கிச்சன் கவுண்டர் டாப்பில் யூஸ் பண்ணோன்னா அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்த தூசி எல்லாமே வந்து அந்த கிச்சன் கவுண்டர் டாப்லேயும் ஸ்ப்ரெட் ஆகும். இந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகும்போது நமக்கே தெரியாமல் நிறைய பாக்டீரியா அந்த இடத்துல ஃபார்ம் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த இடத்துல தான் நம்ம சமைக்கிறதுக்கும் தேவையான காய்கறிகள் கட் பண்ணுவோம், மற்ற ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து வைப்போம் இல்லையா. ஸோ அந்த இடம் வந்து ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எப்போவுமே வந்து கிச்சனுக்கு தனியாக ஒரு கிளாத் வச்சு க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி மெயின்டைன் பண்ணுங்கள். அதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இடங்களுக்கும் ஒவ்வொரு கிளாத்ஸ் தனியாக வச்சு வாஷ் பண்ணி அதை வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணும்போது வீடும் சுத்தமாக இருக்கும், ஹைஜீனிக்காகவும் இருக்கும். அடுத்து நான் சொல்லக்கூடிய கிளீனிங் மிஸ்டேக் என்ன அப்படின்னா, நம்ம வீட்டில் ரெகுலராக கிளீனிங் பண்ணும்போது சில இடங்களை கிளீன் பண்ணாமே விட்டுறது. எக்ஸாம்பிளுக்கு ஃப்ரிட்ஜோட டாப்பில், இல்லை நம்ம வீட்டில் வார்ட்ரோப் வச்சுருந்தோன்னா அதுக்கு மேல் பகுதியில், இல்லை காட்டு கீழே சோஃபாவுக்கு பின்னாடி பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில இடங்களை நம்ம கிளீன் பண்ணுறதுக்கே மறந்துடுவோம். இந்த மாதிரி மறந்துட்டோம் அப்படின்னா நம்ம மற்ற இடங்களை கிளீன் பண்ணியும் பிரயோஜனமே இருக்காது. ஏன்னா நம்ம மற்ற இடங்களை கிளீன் பண்ணி வச்சுருந்தாலுமே இந்த மாதிரி நம்ம கிளீன் பண்ணாமல் இருக்க இடங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய அழுக்குகள் வந்து சேர்ந்துருக்கும் இல்லையா, அது எல்லாமே மற்ற இடத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகும். அதே மாதிரி தூசிகள் இருந்துச்சுன்னா அது மற்ற இடத்துக்கும் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் வீட்டை கிளீன் பண்ணும்போது எப்போவுமே மேல் பகுதியிலிருந்து கிளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதாவது ஒட்டடை அடிக்கிறதா இருக்கட்டும், இல்லை ஒரு வார்ட்ரோப் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு மேலே தூசிகள் ஏதாவது சேர்ந்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மேல் பகுதியிலேருந்து செக் பண்ணி மற்ற இடங்கள் எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் கிளீன் பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி எந்த இடத்தையும் நம்ம மிஸ் பண்ணாமல் கிளீன் பண்ணோம் அப்படின்னா தூசியை அழுக்குனால நம்மளோட ஹெல்த் எதுவும் அஃபெக்ட் ஆகாமலும் இருக்கும், ப்ளஸ் வீடும் எப்பவும் கிளீனாக நீட்டாக மெயின்டைன் ஆகும்.
கிளீனிங் மிஸ்டேக்ஸில் நம்ம பண்ணக்கூடிய ரொம்ப முக்கியமான மிஸ்டேக் இது. என்னென்னா, ஒரு கிளீனிங் ரொட்டீன் ஃபாலோ பண்ணாமல் இருக்குது. எந்த ஒரு கிளீனிங் ரொட்டீனுமே ஃபாலோ பண்ணாமல் நம்ம வீட்டை சுத்தம் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா, நம்ம ஒரு பக்கம் சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதான். கண்டிப்பாக திரும்ப திரும்ப அந்த இடம் குப்பையாயிட்டே இருக்கும், இல்லை அழுக்கு சேர்ந்துட்டே இருக்கும். அதை தவிர்க்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு கிளீனிங் ரொட்டீன் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். இப்போ நான் மார்னிங் எழுந்துக்கிறேன் அப்படின்னா, வீடை ஃபுல்லாக டஸ்டிங் பண்ணுறது, அடுத்து ஃப்ளோர் க்ளீன் பண்ணுறது, சமைச்சு முடித்ததும் கிச்சன் கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணுறது இப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ரொட்டீன் ஒர்க் வச்சுருப்பேன். அதை ரெகுலராக ஃபாலோ பண்ணுவேன். இந்த மாதிரி ரெகுலராக ஃபாலோ பண்ணும்போது வீட்டில் இருக்கக்கூடிய அந்த இடங்கள் எல்லாமே எப்பவும் க்ளீனாக மெயின்டைன் ஆகும். இன்றைக்கி நான் மார்னிங் எழுந்ததுமே வீடை ஃபுல்லாக டஸ்டிங் பண்ணுறேன், அதுக்கப்புறம் நாளைக்கு அதை ஃபாலோ பண்ணாமல் அப்புறம் ஒரு வாரம் கழிச்சோ இல்லை 10 நாள் கழிச்சோ அதை ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னா, கண்டிப்பாக வீட்டில் நிறைய டஸ்ட்டு சேரதான் செய்யும். அதனால எப்பவுமே ஒரு கிளீனிங் ரொட்டீன் ரெடி பண்ணி அதை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க, வீடு எப்பவும் கிளீனாக இருக்கும். கிளீனிங் மிஸ்டேக்ஸில் லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது, நம்மளோட தேவைக்கு அதிகமான கிளீனிங் ப்ராடக்ட்ஸையோ இல்லை கிளீனிங் ஐட்டம்ஸையோ நிறைய வாங்கி வீட்டில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், நம்மளோட வீட் ஃப்ளோரை வந்து கிளீன் பண்ணணும் அப்படின்னா ஒரு மாப் இருந்தால் போதும், ஒரு ஃப்ளோர் கிளீனர், அது ஒரு லிக்விட், எந்த ஒரு பிராண்டாக இருந்தாலும் ஓகே, அந்த மாதிரி ஒரு லிக்விட் இருந்தால் போதும். அந்த லிக்விட் வந்து எப்படி இருக்கணும், நம்மளோட ஃப்ளோரை வந்து டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும், ப்ளஸ் நல்ல வாசனையாகவும் இருக்கணும். அந்த மாதிரி தான் முக்கியமாக பார்ப்போம். அடுத்தது ஃப்ளோர் க்ளீன் பண்ண யூஸ் பண்ணக்கூடிய மாப், அது வந்து நம்மளோட வேலையை ஈஸியாக்குற மாதிரி, நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி இருந்தால் போதும். இது ரெண்டு மட்டுமே அந்த ஃப்ளோரை க்ளீன் பண்ணுறதுக்கு போதுமானதாக இருக்கும். அதை விட்டுட்டு நம்ம இப்போ வெளியில் எங்கேயாவது ஒரு சூப்பர் மார்க்கெட் போகிறோம் அப்படின்னா, அங்கே புதுசாக ஒரு ஃப்ளோர் க்ளீனரோ இல்லை ஒரு மாப்போ வந்திருக்கு அப்படின்னா, உடனே அதையும் நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு வருது. ஏற்கனவே நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கதே நம்மளுக்கு ஓகேவாக தான் இருக்கும், பட் அங்கே போயிட்டு அதை பார்த்ததுமே ஆசைப்பட்டு அதையும் வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம், அது வந்து ஈஸியாக இருக்குமான்னு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினச்சி வாங்கிட்டு வருது. அப்படி புதுசாக ப்ராடக்ட் ட்ரை பண்ணுறது தப்பு கிடையாது, ஆனால் ஆல்ரெடி நீங்கள் யூஸ் பண்ணியிருக்க ப்ராடக்ட் வந்து ஒன்று காலியாக இருக்கணும், இல்லை நீங்கள் யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு போயிருக்கணும். அந்த மாதிரி இருந்துச்சு, இல்லை உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் புது ப்ராடக்ட் வாங்கலாம். ஆல்ரெடி இருக்கும் போதே இன்னும் நிறைய கிளீனிங் ப்ராடக்ட்ஸ், கிளீனிங் திங்ஸை வீட்டில் வாங்கி ஸ்டோர் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் மல்டி பர்பஸ் கிளீனர்லாம் யூஸ் பண்ணுங்கள். அது வீட்டில் நிறைய இடங்களை கிளீன் பண்ணுறதுக்கு ஒரு கிளீனரே போதுமானதாக இருக்கும். அப்படி பண்ணும்போது உங்களோட கிளீனிங் வேலைகளும் ஈஸியாகும், உங்களோட எனர்ஜியும் சேவ் ஆகும், ப்ளஸ் முக்கியமாக உங்களோட மணியும் சேவ் ஆகும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ, இதோட முடியுது. இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காம இந்த வீடியோ கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இனிமேல் போட போகிற புது புது வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.